பரிபசுராமத்துக்கு பதிவு நலம் உண்டாவதாக அருமையான நாளிலே இதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூட வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதாகமான பரிசுத்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவனுடைய வார்த்தையை உட்கொண்ட மாத்திரத்திலேயே அது ஒருவருடைய உள்ளத்திலே போய் 30, 60, 100 ஆக பலன் தரும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதுதான், தேவனுடைய வார்த்தை பராக்கிரமம் செய்கிறது, தேவனுடைய வார்த்தை அதிசயமானது, ஜீவன் உள்ளது. ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையானது நம்மிடத்திலே வெறுமையாக இருப்பதில்லை, அது நிச்சயமாய் அது பலன் கொடுக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை தன்னுடைய வேலையே அது முதலாவது செய்யும். அதனுடைய முழு வளர்ச்சி 30, 60, 100 கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விதைக்கப்பட்ட இடம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனம் அல்ல. வார்த்தை வல்லமை உள்ளது, விதைத்த இடத்திலே உழைக்க ஆரம்பிக்கிறது. வார்த்தை ஜீவன் உள்ளது, விதைத்த இடத்திலே அது வளர ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த இடம் சரியாக இல்லை என்று சொன்னால் முழுமையான வளர்ச்சியை அது ஒருபொழுதும் பெற்றுக்கொள்வதல்ல. நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மிடத்திலே கடந்து வருவது பிசாசு. நம்மிடத்திலே அவன் ஒருபொழுதும் அனுமதியை கேட்பதல்ல, நம்மை அறியாமலேயே உள்ளே வந்து நம்மை தொந்தரவுபடுத்துகிறது பிசாசானவன். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மிடத்திலே சாய்ஸை தான் அவர் கொடுத்திருக்கிறார், நாம் செலக்ட் பண்ண வேண்டும். ஒருபொழுதும் வலு கட்டாயமாக நம்ம இதயத்தில் அவர் வருவதில்லை. நம்ம கவனிச்சிருக்கிறாங்களே, வாசல்ல வந்து என்ன பண்றாரோ கதவை தட்டுகிறார், அவரா உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறது அல்ல. ஆல்வேஸ் வி ஹாவ் எ சாய்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் தோட்டத்திலே எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார், சகலவற்றையும் செய்ததற்கு பின்பதாக நன்மை தீமை அறிகிற அந்த கனியையும் உண்டாக்கி ஆதாம் இடத்திலே சொன்னார், இந்த கனியை நீ புசிக்காதே என்று சொன்னார். அங்க ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. அப்போ மனப்பூர்வமாக தேவனை இதுதான், இவர்தான் தேவன், இவர்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் என்பதை உணர்ந்து மனிதன் அவருக்கு பின்னதாக வர வேண்டும். ஒரு பொம்மையை போல கீ கொடுத்தது போல அவர் வைக்காம எந்த சாய்ஸும் கொடுக்காம அப்படியே ஒரு டைரக்ஷன்ல தேவன் நடத்தினவர் அல்ல. மனிதர்களுக்கு சாய்ஸை கொடுத்து மனப்பூர்வமாய் வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவன். நீதியின் தோட்டத்தில் அந்த ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய சந்ததி வளரும் என்று சொன்னால் ஆபிரகாம் எடுத்திருக்கு, அவர் ஒரு சாய்ஸை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். விசாலமான கதவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமா, இடுக்கமான வாசலை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமா, அது நம்முடைய சாய்ஸா இருக்கிறது. செம்மறியாடாக இருக்க வேண்டுமா, வெள்ளாடாக இருக்க வேண்டுமா, அது நம்முடைய சாய்ஸா இருக்கிறது. ஒரு நாளும் தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதல்ல. சீயோனை உண்டாக்கின தேவன் சீயோனில கண்மலையை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சீயோனை உண்டாக்கின தேவன் சீயோனுக்கு போகும் பொழுது தடுக்கி விடுவதற்கு கற்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம சீயோனை பார்த்து போகிறோமா, கண்மலையை பார்த்து வேறு பக்கம் போகிறோமா என்கிறது நம்முடைய சாய்ஸா இருக்கிறது. எல்லாம் முடிஞ்ச கடைசியா நியாயத்திற்குள்ள போய் நிற்கும் பொழுது இடது பக்கம் அனுப்பணுமா வலது பக்கமா அனுப்பணுமாங்கிறது அவருடைய சாய்ஸ். அதை நாம சம்பாதிக்கிறது. நாம சரியா சம்பாதிச்சோம்னா அவர் நம்மளை வலது பக்கம் அனுப்புகிறார். அங்க போய் நாம கேட்க முடியாது, நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு பேசியிருக்கிறேன், இவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு நான் நன்மை செய்திருக்கிறேன், அதனால எனக்கு வலது பக்கம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு அது தீர்மானிக்கிற ஒரு நாள், ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம வாதிடலாம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்துல உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வாதாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவனுக்கு நீ தீர்ப்பு கொடுத்துட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இப்ப திருந்திடுவான், நாளைக்கு திருந்திடுவான், இதை கேட்டு மனம் திரும்பிடுவான், அதை கேட்டு மனம் திரும்பிடுவான் என்று சொல்லி அவர் இன்னமும் நமக்கு வாதாடி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்ம கரங்களை கட்டி சொல்லப்படுவதே கேட்கணும், அவ்வளவுதான். அங்க போய் நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியாம போயிருச்சு,
எங்களுக்கு நாங்க கேட்காம போயிட்டோமே, ஒரு சாய்ஸ் கொடுங்கன்னு முடியாது. உழவு பெரிய சாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் அது நடக்காது. இப்ப இந்த விதையை குறித்ததான ஓமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விதை எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 19 வாசிங்க. ராஜ்யத்தின் வசனத்தை ஒருவன் கேட்டிருக்கிறான் என்று சொல்கிறார். விதை என்பது வசனம். இது இன்னும் கொஞ்சம் டைரக்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8:11 வசனத்துல நாம் தெளிவாக அதை இன்னும் அதிகமாய் பார்க்க முடியும். லூக்கா 8:11 பாருங்க. விதை தேவனுடைய வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். விதையானது தேவனுடைய வசனமா இருக்கிறது. அந்த விதை விதைக்கும் பொழுது அந்த விதை போய் வளர்ந்து 30, 60, 100 கொடுக்கிறது. விதையினுடைய தன்மையிலே மாத்திரமல்ல, நிலத்தினுடைய தன்மையிலும் அது பங்கு பெற்றிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 13:7 நான் இந்த நாளிலே மையமாய் வைத்து உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர பிரியப்படுகிறேன். 13:7 வாசிங்க. மத்திய கிழக்கு நாடுகள், இப்ப நம்ம ஓமான்ல இருக்கிறோம். இப்ப மத்திய கிழக்கு நாடு என்பது மற்ற நாடுகளை விட இன்னும் கொஞ்சம் வசதி என்று நான் சொல்ல முடியும். நமக்கு வேண்டியது உடனடியாக கிடைத்து விடும். வளர்ச்சி உடனடியாக கிடைத்து விடும். குறைச்சல் உடனடியாக நிறைவாகி விடும். ஒருவேளை நமக்கு சில விஷயங்கள்ல குறைவா இருக்கிறோம்னு சொன்னால், உடனடியாக உதவி செய்வதற்கும் நம்மை தூக்கி விடுவதற்கும் நம்மள பெருமாய் நிற்பதற்கும் அநேக நண்பர்களும் உறவினர்களும் அநேக ஜனங்களும் இந்த இடத்துல அதிகமா இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். நம்ம சொல்லுவோம், அந்த தேசத்துக்கு வந்த உடனே ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அடுத்த வேளை எனக்கு ஆகாரம் என்னன்னு தெரியாம இருந்த பொழுது கூட நான் எப்படியோ கடனை உடனே வாங்கி வந்து சேர்ந்துட்டேன், சந்தோஷமா நான் இருக்கிறேன், இப்போ நல்ல வேலை எனக்கு கிடைச்சிருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல சூழ்நிலை இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆரம்பத்துல நாம் பேசிக் கொண்டிருந்த அந்த சந்தோஷம், ஆனா போக போக இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த விஷயம் இந்த விதையோடு கம்பேர் பண்ணும் பொழுது தேவைகள் சந்திக்கிறது, நம்முடைய குறைச்சல் நிறைவாகுகிறது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கை கூடுகிறது, சகலமும் நமக்கு நன்மையாக வந்த பொழுதோ 7 அங்க என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வசனத்திலே அந்த வசனம் வளரவில்லை, வளர்ந்தது என்னது? கவனிங்க, திரும்ப வாசிங்க. விதை விதைக்கப்படுகிறது, வளர்ந்தால விதை அல்ல, முள் வளர்கிறது. இன்னொரு புத்தகத்துல பாருங்க, இன்னொரு சுவிசேஷ புத்தகம் 4:7 வாசிக்கலாம். விஷயங்கள் இவைகள்
ஆனால் எதையும் தேடாமல் எவையெல்லாம் கூட கொடுக்கப்படுமோ, ஆகாரம், நமக்கு வேண்டிய துணிமணிகள், நமக்கு வேண்டிய வசதிகள், அந்த 6வது அதிகாரம் 33க்கு மேல உள்ள கவனித்து இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான வாழ்க்கைக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். நாம தேடுவது வசனத்தை மாத்திரம் தேட வேண்டும். ஆனால் வசனத்தை தேடாம நம்முடைய வசதிகளையும் நமக்கு விருப்பமான காரியங்களையும் நாம் விரும்புகிற விஷயங்களும் நாம் சேர்த்து வளர்ந்து கொண்டே வருகிறோம் என்று சொன்னால் அது என்ன நடந்தது? வசனத்தை அது கீழே போட்டு விட்டது. முக்கியத்துவம் நம்ம எது கொடுக்கிறோம்? வசனத்தை கொடுக்கிறோமா? ஆரம்ப காலங்கள்ல நமக்கு வசனம் தித்திப்பா இருந்தது. ஆரம்ப காலங்கள் நமக்கு வசனம் அவசியமா இருந்தது. ஆரம்ப காலங்கள் நமக்கு பக்தி அதிகமா இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் வளர வளர உள்ளம் சார்ந்து வளரும் பொழுது இந்த வசனத்தை உள்ளே வளர்ந்து அதை அமைக்க போட்டு விடுகிறது. அதனுடைய தேவைகளை நாம் எழுந்து விடுகிறோம். அதனுடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக போய்விட்டது. காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிற பழக்கம் குற்ற உணர்வுல தான் வருது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள்னு தெரியாது. எந்திரி சொன்ன கை எதை தேடுது? மொபைல தேடும். எந்திரிச்சோடனே அப்படியே தடவிட்டு மொபைல் எங்க இருக்கு? மொபைல் கிடைச்ச உடனே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குற்ற உணர்வு. முதல்ல ஜபம் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். மொபைல கையில பிடிச்சுக்கிட்ட ஜபம் ஆசுரசுரமா ஜபம் பண்ணிட்டு டக்குன்னு அந்த மொபைல பார்த்து அன்னைக்கு எத்தனை 400 பேர் இருக்கிறாங்கன்னா 400 பேருக்கும் முதல்ல குட் மார்னிங் அனுப்பிடுறோம். நம்மளாம் கிறிஸ்தவர்கள், அதனால வெறும் குட் மார்னிங் அனுப்பாம அதுல யாராவது நேற்று அனுப்பிருப்பாங்க வசனத்தோட. அந்த வசனத்தோட சேர்ந்த குட் மார்னிங் அத்தனை பேருக்கும் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இடத்த விட்டு எந்திரிக்கிறது. பழைய காலங்கள்ல எந்திரிச்சவங்க நம்ம பெரியவங்க விரட்டுவாங்க, போய் பாத்ரூம் போ, முதல்ல பை பல்லலாம் வணக்கி காலம் கழுவி முதல்ல எந்திரிச்சுவாங்க. உட்கார்ந்த உடனே இடத்த விட்டு எந்திரிக்க முடியாம அந்த மொபைல் போன்ல இப்ப எல்லாருக்கும் முதல்ல அந்த குட் மார்னிங் அனுப்பணும். நீங்க குட் மார்னிங் அனுப்பணும்னா அவன் எந்திரிக்க மாட்டானா? ஒரு வளர்ச்சிக்காக நான் ஒரு யோசனையா சொல்றேன், செய்யறத ஒழுங்கா செய்யுங்க. காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் போன் அடி, அத்தனை பேருக்கு போன் அடிச்சு அந்த வசனத்தையும் சொல்லி குட் மார்னிங், நல்லா இருக்கிறீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு எந்திரிச்சு காலையில ஒரு 400 பேருக்கு அனுப்புறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 பேருக்கு போன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அது ஒரு பிரயோஜனமா இருக்கு. எவ்வளவு நாள் ஓடுதுன்னா அப்ப தெரியும். நீங்க அனுப்புற குட் மார்னிங் அவங்க பாக்குறவங்களுக்கு டெலிட் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அனுப்புற எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து டெலிட் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம். என்ன நடந்தது? வாழ்க்கையை அவசியத்தை இம்பார்ட்டன்ஸை ப்ரையாரிட்டியை நாம் தொலைத்து கொண்டு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம். மூளை கூட வளர்ந்தது, சேர்ந்து உள்ளும் வளர்கிறது. நாம கதர் மாத்திரம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் கதரோடு சேர்ந்து கலைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் அறியாமல் இருக்கிறோம். நாள் அளவில் கதிர் அமுக்கி போடக்கூடிய அளவிற்கு இந்த கலைகள் வளர்ந்து வளர்ந்து விட்டது. அதை நம்ம கவனிக்கலன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கும் இப்பொழுதும் நாம் அதை உணராத பட்சத்துல நீங்க குட் மார்னிங் அனுப்புங்க. ஒன்னும் நான் தவறா சொல்லல, லேட்டா அனுப்புங்க, 9 மணிக்கு அனுப்புங்க, வேலையெல்லாம் முடிங்க, ஒரு 8 மணிக்கு அனுப்புங்க, அப்பவும் மார்னிங் தான், பிரச்சனை இல்லை. செய்ய வேண்டிய வேலை பைபிள் படிக்கிறது குறைந்து விட்டு, பைபிளை எடுத்து பைபிளை படிக்கிற வேண்டிய நேரம் நமக்கு இப்போ இல்லாமல் போய்விட்டது. அவசரமாக நாம் செய்ய வேண்டிய வேலையிலே வேகமாக கடலுக்கு சென்று ஏதாவது செய்துவிட்டு ஓடுகிறோமே ஒழிய அந்த இதை வளர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஆரம்பத்தில் இருந்து குறைந்து போனது. அதுதான் எபேசு சபையை சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2-3 வாசிக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் எப்படிப்பட்ட அந்த சபையில அந்த ஜனங்கள் இருந்தாங்க பாருங்க, எல்லாவற்றிலும் உண்மையானவர்கள் தான். கிரியைகள் அருமையான கிரியைகளா இருந்தது, பிரயாசம் அருமையான பிரயாசமா இருந்தது, பொறுமையா இருந்தவர்கள், கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தவர்கள், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்னதையும் அவர்களை சோதித்து பார்த்து கண்டறிந்தவர் ஜனம். சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் இழைப்பு அடையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்.
அப்பேற்பட்ட ஒரு சபை தான் அது. மற்றவர்கள் பேசுகிற காரியம் தவறு என்று சொன்னால் இவர்கள் பொறுமையாக இல்லாத முடிக்க அது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல அந்த சபை இருந்ததாம். அப்ப இவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள். போன வாரம் ஒருத்தர் பேசும் பொழுது என்ன சொன்னார், எனக்கு சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னார். ஊழியக்காரர் இப்ப சத்தியம்னு என்னன்னு தெரியாதவரை எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நான் எனக்கு யோசனை. அது ஒரு சந்தோஷமா சொல்றார், வெளிப்படையா அவர் சொல்றார், அதாவது தாழ்மையா அவர் சொல்றாராம். சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது பிரதர், நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அந்த ஆண்டுகள் எவ்வளவு பாவம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தேன். தவறு என்பதை, தவறு வேதத்தின்படி என்பதை சுட்டிக்காட்டுற அளவுக்கு இந்த சபையார் வாழ்ந்திருந்தார்களாம். சகிக்க கூடாமல் இருந்த ஒரு சபை, பொறுமையாக இருந்த ஒரு சபை, கிரியைகளோடு இருந்த ஒரு சபை, பிரயாசத்தோடு இருந்த ஒரு சபை, இவ்வளவு நன்மையா இருந்த ஒரு சபையில வளர்ச்சி கூட எல்லாவற்றிலும் வளர்ந்து நமக்கு நிறைய வசனம் தெரியும், நிறைய பாட்டு தெரியும், நிறைய வசனம் தெரியும், நிறைய நமக்கு சத்தியம் தெரியும், எல்லாம் நமக்கு நிறைய தெரியும், எல்லாம் நிறைவாகி போனது. ஆனால் அந்த வசனம் கூடி போயிடுச்சு, வசதிகள் கூடி போனது, அவசியங்கள் கூடி போனது, தாழ்ந்துகள் கூடி போனது, கிரியைகள் கூடி போனது, பிரயாசங்கள் கூடி போனது, எல்லாம் பர்ஃபெக்ட். அடுத்த வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா என்ன இந்த வாசிங்க. நீ படுகிற பிரயாசமாக, கிரியையாக, உன்னுடைய பொறுமையாக, நீ சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிற ஜனங்களை நீ சுட்டி காட்டுவதா எதுவுமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். அடிப்படையா நீ விட்டுட்டீங்க. You have forgotten the basic. அடிப்படையானவர்களை நீ மறந்து போனாய். விதை எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுடைய வசனம் எதற்காக விதைக்கப்பட்டது? அந்த வசனத்தை நீ நெருக்கிற அளவுக்கு உன்னுடைய கிரியைகள் வளர்ந்து விட்டால், அந்த திராட்சை செடியும் திராட்சை கொடியுடைய சம்பவம் எனக்கு ரொம்ப நிறைய ஆசையாத மதிப்பு. தோட்டக்காரர் என்ன பண்றாரு, வளர வளர அதை வெட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அதாவது தோட்டக்காரன் கைக்கு மேல நாம் வளர்ந்து விடாமல் அதை வெட்டி கொண்டே இருக்கிறாராம். அவருடைய கண்ட்ரோல்ல நாம் இருக்க வேண்டுமா? பல நேரங்களில் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நாம் வளர்ந்து விடுகிறோம். அடிப்படையான அந்த அன்பு நமக்கு போனது, இயேசுவை சார்ந்திருக்கிற சார்பு தன்மை போனது, ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஐக்கியம் மாறி போனது, பிடிப்பு மாறி போனது, ஆர்வம் மாறி போனது, சத்தியத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்கிற விஷயம் மறைவு மறந்து போனது. சத்தியம் என்ன தெரிய மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஊழியம் இந்த நாளில் நடக்கிறது சொன்னால், சுவிசேஷத்திற்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த ப்ராஸ்பெரிட்டி அல்லது வளர்ச்சி அல்லது வெல்தினஸ் அல்லது ஆசீர்வாதம் விசுவாசத்தை குலைத்து போட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையான காரியங்கள், ஆதாரமான காரியங்கள், நம்ம எல்லாம் வளர்ச்சி நன்மைதான். கிறிஸ்தவனாகி 20 வருஷம், கிறிஸ்தவனாகி 30 வருஷம், பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன், இதெல்லாம் நல்லதுதான். என்ன பிரயோஜனமான இருந்தது? அடிப்படையை நாம் எதை மறந்திருக்கிறோம்? ஏன் அதை மறக்க வேண்டும்? அல்லது எப்படி அதை கொண்டு திரும்ப கொண்டு வருவது? அவசியம் என்னத்திற்காக இருக்கிறது? எதையெல்லாம் மறந்து போனோம்? அது மூன்றையும் ஒன்று விஷயங்கள் இதனால உங்கள் மத்தியில் அதை நான் கொண்டு வருகிறேன். முதலாவது, நாம் மறுபடியும் நம்மை சோதித்து அறிய வேண்டிய ஒரு விசேஷம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். விசுவாசம் தான் நமக்கு அடிப்படையில் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த விசுவாசம் இல்லை, அடிப்படையான அந்த விசுவாசத்தை நாம் இழந்து போனோம் என்கிற அந்த வாக்கியம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்றாரு. 11:6 11:6 என்ன சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
அப்ப நமக்கு நல்லா தெரியும், விசுவாசம் நமக்கு இருந்தால்தான் தேவன் நம்மை பிரியப்படுவார், இல்லைன்னா நமக்கு பிரியம் இல்லை. விசுவாசம்னா என்னப்போ? விசுவாசம்னா என்ன? நம்ம எல்லாம் விசுவாசி விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறோம். என்ன அது விசுவாசம்னா? என்ன வேற யாரா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 8:8 அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 8 அதிகாரம், விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. கேள்வி கேட்கும் பொழுது 37 வசனத்தை வாசிங்க, 36 இருந்து வாசிங்க சிஸ்டர். சாரி, நீர் முழு இருதயத்தோட விசுவாசத்தால் தடை இல்லை அப்படின்னு சொன்ன. அப்போ அந்த விசுவாசத்திற்கு என்ன டெபினேஷன் கொடுக்கப்படுகிறது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறான். அடிப்படையான காரியம், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நான் பிதாவின் இடத்துக்கு போக முடியாது, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நான் பரலோகத்துக்கு போக முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று யோவான் 14:6 சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் என்னால பரலோகம் போக முடியாது, இவர் தான் தேவனுடைய குமாரன் என்கிற அடிப்படை விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசம் இருந்தால் நமக்கு தைரியம் இருக்கும், விசுவாசம் இல்லைன்னா நமக்கு பயம் இருக்கும். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரை நான் அணிந்து இருக்கிறேன், அவருடைய பெயரை நான் தாங்கி இருக்கிறேன், என்னெல்லாம் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துன்னு சொன்னா, என்னுடைய பேச்சு நலம் உள்ளதா இருக்கும், என்னுடைய பேச்சு தைரியம் உள்ளதா இருக்கும், என்னுடைய பேச்சு அதிகாரம் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் நான் இயேசுவின் வார்த்தையை பேசுகிறவன், இயேசுவுடைய சத்தியத்தை சொல்லுகிறவன், இயேசுவுடைய போதனையை போதிக்கிறவன். அவர் கேள்வி கேட்கிறேன், ஒருவேளை உங்க பிள்ளைய நீங்க பெற்றெடுத்துள்ள பக்கத்துல இருக்கு, திடீர்னு அம்மா ஒரு அம்மா ஒடியாந்து வந்து இந்த புள்ள நான் பெற்றெடுத்த புள்ள அப்படின்னு உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பயங்கரமா நம்ம சிரிப்பு வரும் ஒரு பக்கம், ஏன்னா நமக்கு தெரியும் கான்பிடன்ஸ் இருக்கு, இந்த அம்மா ஏதோ மனசு சரியில்லை கூட இருக்கு, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம், சமாதானப்படுத்துறது இருக்கு. ஆனா ஒரு நாளும் அந்த கிளைம் நடக்காது. நீ எங்க போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போதான் தைரியமா நிற்பேன், ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை. இப்ப தேவனுடைய வார்த்தையில ஏன் அந்த பயம் வந்தது? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அந்த ராசரீகமான வார்த்தை எடுத்து போதைக்கும் பொழுது நடுக்கமும் பயமும் மற்றவர்களை பார்த்து வருகிறதுன்னா உன் கையில இருக்கிறது என்ன? 2 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, என்ன ஒரு வெயிட்டான வார்த்தை பாருங்க. தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கட்டளை என்று வருகிறது. அது கமாண்டிங் சார்ஜிங் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் ஆகுதில்லை, அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கெஞ்சுகிறான். சொல்லல, கட்டளை இடுகிறேன். என்ன கட்டளையாம்? எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தோடு நாம் இருக்கிறோம், எப்பேற்பட்ட வார்த்தையை நம்ம கையில வைத்திருக்கிறோம். ஒரு ராஜா சொல்றாரு, எடுத்திருப்போம், நான் சொன்னாலும் சொல்ல அப்படின்னு சொன்னாரு. நீங்க யாரு வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆள் நடுவில் வந்தாலும் விலைக்கு போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த பவர் யுவர் ஹேவிங், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், தேவனுடைய அதிகாரத்தை, ராஜாங்கத்தினுடைய காரியத்தை, சுவிசேஷத்தை எடுத்து பேசும் பொழுது, சத்தியத்தை உங்களுடைய கையில வைத்திருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். தேவனுடைய குமாரன் நிலையில இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் எதற்கு பயப்பட வேண்டும்? மத்தேயு 14:30-31 பாருங்க. Matthew 14:30-31. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்த ஒரு சீஷன்
பயம் வந்தது, கீழே விழுந்து போனார். இயேசு அவனை கையை பிடித்து அற்ப விசுவாசியே என்று கேட்கிறார். விசுவாசம் எங்க போச்சு, எங்க போனது உங்களுடைய வாழ்க்கையில், ஏன் பயம் வந்தது, ஏன் அடக்கம் வந்தது, ஏன் சந்தேகம் வந்தது? நான் என்னுடைய வார்த்தை சரியாக இருந்தால், நான் என்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால், நான் என்னுடைய தீர்மானம் சரியாக இருந்தால், என்னுடைய நடத்தை சரியாக இருந்தால், என்னுடைய பேச்சு சரியாக இருந்தால் எவனுக்கு பயப்படணும்? சத்தியம் கையில இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை கையில இருக்கிறது, எதுக்கு பயப்படணும்? உங்க பிள்ளை ஒருத்தர் வந்து என் பிள்ளைன்னு சொன்னா நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்களே, ஏன்னா உங்களுக்கு அந்த ஊர்ஜிதம் இருக்கிறது, கன்ஃபர்மேஷன் இருக்கிறது. அதுல இருக்கிற கன்ஃபர்மேஷன் சொந்த மொழியில தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளில் நமக்கு பயம் வந்தது என்று சொன்னால் அப்ப என்ன இல்ல, விசுவாசம் இல்லை, விசுவாசம் குறைஞ்சிருச்சு. ரோமர் 12:21 வாசு. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. விசுவாசி அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக, சமாதான வாழ்க்கையை காலி பண்ணும்படியாக எல்லா வகையிலும் அவன் பிரச்சனைகளை கொண்டு வருவான். பெற்றோர் மூலமாக கொண்டு வருவான், பிள்ளைகள் மூலமாக கொண்டு வருவான், கணவன் மூலமாக கொண்டு வருவான், மனைவி மூலமாக கொண்டு வருவான், வேலையின் மூலமாக கொண்டு வருவான், சூழ்நிலையின் மூலமாக கொண்டு வருவான். எப்படியாவது உங்களை விசுவாசத்திலிருந்து குலைக்க வேண்டும், நீங்கள் நன்மையான பாதையில இருக்கிற பாதையில இருந்து உங்களை விலக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எல்லா வகையிலும் ட்ரை பண்ணுவான். கோபம் ஊட்டுவான், விரோதத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுவான், தவறு செய்ய உங்களை தூண்டுவான், ஏதாவது தேவனுக்கு விரோதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தூண்டுவான். அந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நான் பற்றிருக்கிறேன் என்கிற விசுவாசம் என்கிற அந்த அடிப்படை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? அவன் தீமையை கொண்டு வந்தாலும் நாம் என்ன பண்ணணும்? நன்மையினாலே வெல்லணும். நாமளும் இருக்க திரும்ப ஒரு இழுத்து அடிக்கிறது இல்ல, திரும்ப எடுத்துட்டு போய் பிரச்சனை பண்றது இல்ல. பிசாசு என்ன சோதனையை நமக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும் அதற்கு விரோதமாக அதே தவறை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு இழந்து போனோம். இப்ப புரிஞ்சுதா அடிப்படையா இருக்கிறோமா இல்லையா? விசுவாசத்துல நாம் அனுதினமும் வளர வேண்டும். ஆரம்ப காலத்துல நாம் எடுத்துக்கொண்டோம் விசுவாசத்தை, ஆனால் வளர வளர அந்த விசுவாசம் ஆனது நெருக்கப்பட்டு போய்விட்டது என்பதை தான் நான் இந்த நாளில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது அடிப்படையான இன்னொரு காரியத்தையும் நாம் மறந்திருக்கிறோம், அன்பு என்கிற ஒரு விசேஷம். கேட்டு கேட்டு நமக்கு புளித்து போன ஒரு வார்த்தை. 1 Corinthians 13 அதிகாரத்தை எடுக்காமல் இருக்கவே முடியாத ஒரு சப்ஜெக்ட் அது. 1 Corinthians 13 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலிருந்து அன்பை விட்டான் என்றுதான் அந்த எபேசு சபைக்கு அவர் சொல்கிறார். ஆதியிலிருந்து அந்த அன்பு போனது. ஒண்ணு கவனிச்சிருக்கிறீங்களா, கணவன் மனைவிக்குள்ளார ஆரம்ப காலத்துல கணவனை தேடி மனைவியும் மனைவியை தேடி கணவனும் காத்து கொண்டிருந்தாங்க. ஏன் அந்த சூழ்நிலை திருமணம் ஆகி பல வருஷங்களுக்கு அப்புறம் இல்லாமல் போனது? ஆரம்பத்துல இது 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம், இப்போ 2 நிமிஷம் பேசுறதுக்கு நமக்கு முடிய மாட்டேங்குது. ஆரம்ப நேரமும் கூடவே கை கோத்துட்டு நடந்துட்டு இருந்தோம், இப்போ கை பிடிக்கிறதுக்கு நமக்கு மனம் வர மாட்டேங்குது. அதே மனைவி தான், அதே கணவன் தான், நாட்கள் கூட கூட அன்பு கூடியிருக்கணுமே, ஆனா நாட்கள் கூட கூட அன்பு குறைந்து விட்டுருக்கிறதுல என்ன அர்த்தம்? ஆதியில இருந்து என்ன இப்போ இல்லை? அப்புறம் ஆதியில இருந்து அன்பு போனதுக்கான காரணம் அது. ஆதியில் என்னெல்லாம் இருந்துச்சு? நீங்க சொன்ன காரியம் கரெக்ட். 7 மணிக்கு வா அப்படின்னு சொன்னா இவரு ஏதாவது டிராபிக் ஜாம்ல 8 மணிக்கு போனாரு. என்ன 1 மணி நேரம் லேட்டு, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் நம்ம எப்போ சொல்லலாம், காரணத்தை சொல்ல மாட்டோம். ஏன் பிரதர் லேட்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்போ அது அன்னைக்கு பெருசா தெரியல, சரி இனிமேல் ஒழுங்காவா. ஆரம்பத்தில் இருந்த அந்த பொறுமை இப்பொழுது இல்லை, ஆரம்பத்தில் இருந்த சாந்தம் இப்பொழுது இல்லை, ஆரம்பத்தில் இருந்த
பரவாயில்ல அப்படிங்கிற இது இப்ப இல்ல. ஆரம்பத்தில் இருந்த பொறுமை, நீண்ட பொறுமை, சகித்து போன ஒரு காரியம் இப்போ இல்லாம போயிருச்சு. இல்லாமல் போனதுனால விளைவு என்ன நடந்தது? அன்பு குறைந்து போனது. ஏன்னா சாந்தம் அப்படின்னு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்தது இல்லது. சாந்தம் போனா என்ன வரும்? கோபம் வரும். பொறுமை போனா என்ன வரும்? சண்டை வரும். வேண்டாம் குவாலிட்டி எல்லாம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேண்டாத குவாலிட்டி அங்க உள்ள வந்து விட்டது. வேண்டாத குவாலிட்டி உள்ள வந்தா என்ன நடக்கும்? அன்பு இல்லாம போயிடுச்சு. அதான் நடந்தது. ஆரம்பத்திலே பெண் பார்க்கும் பொழுது தலை குனிஞ்சுக்கிட்டே நடந்து வந்த அந்த பெண் இப்ப குனிய சொல்ல வேண்டியது ஆடிட்டு வருது. ஆரம்ப குவாலிட்டி பெண்கள் மாத்திரம் ஆண்களையும் தான் சொல்லுகிறேன். கரை திரை முதலாளம் முதலியவற்றோடு இருந்தாலும் அவைகளையும் சம்பாதித்து நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஏற்றபடியாக இயேசு கிறிஸ்துவானவர் பாவமாக இருந்த நமக்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு எடுத்தார். தவறு செய்த பொழுது, பாவம் செய்த பொழுது, துரோகம் செய்த பொழுது, நாம் விரோதமாக இருந்த பொழுது தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வாசிங்க எபேசியர் 5:25-26-27 எபேசியர் 5வது அதிகாரம் 25 கரை திரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல், அதாவது கரை திரை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்தமாக்கி பிழைகளை எடுத்து போட்டு மகிமை உள்ள சபையாக தமக்கவும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இப்ப 25வது வாசிங்க, புருஷர்களே உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள். எப்படியா கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார் என்கிறத இந்த கீழே உள்ள விஷயங்களிலே பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் அந்த மனைவியில அன்பு கூற வேண்டியது புருஷனுடைய கடமை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து எப்படி சபையில அன்பு கூர்ந்தாரோ அதே போல புருஷர்களாக நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்ப மனைவி எப்படி கணவன் இடத்தில் இருக்க வேண்டுமா? 1 பேதுரு 3வது அதிகாரத்துக்கு வாங்க. பல நேரங்கள்ல வந்து நாங்க ஜெபிக்க போறோம், நாங்க பாஸ்டிங் பிரேயர் இருக்க போறோம், நாங்க வந்து பரிசுத்தமான நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதுனாலே வாழ்க்கையை இழந்து போயிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. சொன்னார் பாருங்க, 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம் அவர்களை யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தோடு கூடிய கற்புள்ள நடவடிக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி உட்காந்து நீங்க பயம் எடுத்துக்கலாம், உட்காந்து நீ படி ஜெபம் பண்ணு, அப்பதான் உனக்கு மனம் திரும்ப, உனக்கு அப்பதான் ரட்சிப்பு வரும்னு சொல்லி நீங்க தலையில கவிச்சு உடுக்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு அல்ல. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய நடவடிக்கைகளை கணவனுக்கு பிரியமாய் செய்ய வேண்டுமாம். கீழ்ப்படியாதவர்களா இருக்கிற பட்சத்திலே பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடவடிக்கைகளை அவர்கள் பார்த்து போதனை இன்றி, அதான் கவனிக்கணும். நம்ம எல்லாம் அப்ப நடக்கிறதுல பைபிள் எடுத்துட்டு போய் புருஷன் முன்னாடி உட்காந்து இருந்தா மனம் திரும்பு அப்படின்னு அவனுக்கு போதிக்கிறது. போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் அந்த அன்பு. ஆதியிலே இருந்த அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லைன்னு சொன்னால் தேவனிடத்துல எப்படி இருக்கும்? காண்கிற ஒருவரை நாம் அன்பு கூற தெரியாத பட்சத்துல தேவனிடத்துல நாம் எப்படி அன்பு கூற முடியும்? வேகமாக அடுத்ததையும் முடித்து விடுகிறேன். 3வது சந்தோஷம். சந்தோஷமா, சந்தோஷத்தை இழந்திருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு கிறிஸ்தவமா
என்கிற ஒரு பெரிய கேள்வி. இது ஆக்சுவலா இதுக்கு நிறைய நான் டைம் எடுத்திருக்கணும். ரோமர் 14:17 வேகமா வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறதாம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். எனக்கு பரிசுத்த ஆவியாளர் இருக்கிறார் என்று சொன்னால், நான் அபிஷேகம் பெற்றவன் என்று சொன்னால், அவனிடத்துல என்ன இருக்கணுமா? சந்தோஷம் இருக்கணும். எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு துக்கம், எப்ப பாரு முகவாடல், எப்பவும் வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னா அதுல என்ன இல்லையா? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் அங்க இல்லையே. ஒண்ணு பேதர் 1:5 வாங்க. ஒண்ணு பேதர் 1:5 தொடர்ந்து வாசிங்க. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் பலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தில் பலனாக்கிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ரட்சிப்பு என்பது எப்படி வருகிறதா? விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய இடத்துல நாம் இருந்தாலும், நெருக்கப்பட்டாலும், போராட்டம் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அந்த சந்தோஷம் குறைவு பட்டால் விசுவாசத்திலே அடிப்படை பிரச்சனை, சந்தோஷத்திலே குறைவு பட்டால் அன்பிலே பிரச்சனை, சந்தோஷத்திலே குறைவு பட்டால் பரிசுத்த ஆவியை பெற்றெடுத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதா? உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாசமா இருக்கிற பட்சத்திலே சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்கிறார். யாக்கோபு 1:22 இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாகப்படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். கேட்டுக்கிட்டே இருக்கிறது பெருசு இல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நீங்க கூப்பிடாதீங்க, என் பிதாவின் வார்த்தையை படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பார் என்று சொன்னார். சொல்லுகிறது அல்ல, கேட்பதல்ல, செய்ய வேண்டும். மத்தேயு 7:21 அந்த வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி செல்வோம். வேதன தேவனுடைய வசனம் நமக்குள்ள விதைக்கப்பட்ட பொழுது கேட்டு ஆயிற்று, வசனம் போதும், அது கிரியை செய்யும் என்று நாம் நினைத்து விட முடியாது. நம்முடைய இருதயம் அதற்கு செவி சாய்க்க வேண்டும், நம்முடைய இருதயம் அதற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அது 100, 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக